இந்த படத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேணாம்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஸ்பாய்லர் அலர்ட். ஜேவிஎல் ஆக்ஸில் நீங்கள் சொல்கிற ஒரு படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் ஜேவிஎல் ஆக்ஸ் மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கே உங்களோட படத்தை ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. லைட் யாகாமி அப்படின்ற ஒரு வாலிபன் தன்னோட ஹைஸ்கூல் வளாகத்தில் ஒரு நோட் புக்கை கண்டுபிடிக்கிறான். டெத் நோட்டுன்னு சொல்லப்படுற அந்த நோட் புக்கை வச்சு யாரை வேணாலும் கொல்ல முடியும். அப்படி கொல்றதுக்கு அந்த நோட்டை வச்சிருக்கிற அந்த ஓனர் தான் கொல்ல போகிறவங்களோட முகத்தையும் அவங்க பேரையும் தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டுமே போதும். இப்படி ஒரு நோட் இருக்குன்றது அந்த ஊர் மக்களிடையே ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்க ஒரு வதந்தி. அதனால இது உண்மையிலேயே ஒரு டெத் நோட்டு தானா அப்படின்றத சோதிக்கிறதுக்காக லைட் யாகாமி அந்த டெத் நோட்டுக்கு ஒரு சில சோதனைகளை வைக்கிறான். ஆனால் உண்மையிலே அது டெத் நோட்டு தான்ங்கிறது ஒரு கட்டத்தில் அவனுக்கு தெரிய வருது. இந்த நோட்டோட உண்மையான ஓனர் ஒரு ஷீனிகாமி, அதாவது மரண கடவுள். அந்த மரண கடவுளோட பெயர் ரியூக். லைட் இந்த டெத் நோட்டை பயன்படுத்தினதை தெரிஞ்சு ரியூக் லைட்டை சந்திச்சு இந்த டெத் நோட்டை பற்றியும் அந்த டெத் நோட் அவனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுது. லைட் தான் இந்த நோட்டோட புது சொந்தக்காரன்றதால அவனால் ரியூக்கை பார்க்க முடியும், அவனால் மட்டுமே பார்க்க முடியும். டெத் நோட்டோட எல்லா அம்சங்களும் பற்றியும் சொல்கிற ரியூக் எப்போ லைட்டோட மரணம் வருதோ அப்போது தான் தான் அந்த டெத் நோட்டில் லைட்டோட பெயரை எழுதுவேன் அப்படின்னு சொல்லுது. டெத் நோட்டோட சக்தியை புரிஞ்சுக்கிட்ட நம்மளோட லைட் இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லா தீய மக்களையும் அழித்து அமைதி நிலவர ஒரு உலகமாக மாற்றுறதாகவும் தான் ஒரு கடவுளுங்கிற அந்தஸ்தை அடைய போகிறதாகவும் தனக்கு தானே உறுதி அளிச்சுக்கிறான். இதனால் தன்னோட கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா குற்றவாளிகளும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிற மாதிரி டெத் நோட்டில் எழுதுகிறான் லைட். காவல்துறையினர்களுக்கு இந்த மரணங்கள் சந்தேகத்தை எழுப்புது. இது ஏன் நடக்குதுன்னு குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விடயம் கிடைக்காத பட்சத்தில் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு டிடெக்டிவான எல்லை சந்திக்க முடிவு பண்ணுறாங்க. தன்னோட அடையாளத்தை வெளியே காமிக்காத எல் காவல்துறைக்கிட்ட எலக்ட்ரானிக் டிவைசஸ் பயன்படுத்தி தொழில்நுட்பம் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறான். அதில் இந்த அத்தனை மரணங்களுக்கும் காரணமாக இருக்கிற அந்த மர்ம நபரை நிச்சயமாக கண்டுபிடிப்பேன்னு வாக்களிக்கிறான் எல். கொல்லப்படுற ஆளுங்க எல்லாமே கெட்டவங்க அப்படின்றதால இந்த மர்ம நபரான லைட்டை கீரான்னு சொல்லி அழைக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். நியாயத்துக்காக கொல்கிற ஒரு வீரனை தான் கீரான்னு சொல்லுவாங்க. நியாயத்துக்காக கொன்னாலும் தான் பண்ணுறது ஒரு பெரிய தப்புன்னு புரிஞ்சு வச்சிருக்க லைட் தன்னோட டெத் நோட்டு யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கான். என்னதான் ரொம்பவே பாதுகாப்பாக கையாண்டுகிட்டு இருந்தாலும் ஜப்பானில் காண்டோன்ற ஒரு ஊரில் தான் லைட்டுங்கிற இந்த கீரா இருக்கிறான்னு ஒரு சின்ன டெலிவிஷன் திட்டத்தில் கண்டுபிடிச்சிட்றான் டிடெக்டிவ் எல். காவல் அதிகாரிகள் மூலமாக கீராவோட கேஸை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த எல் கீராவால் கொல்லப்படுற எல்லா குற்றவாளிகள் இறக்கிற நேரத்தை விசாரிக்கிறான். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கீரான்ற இந்த கொலையாளி நிச்சயமாக ஒரு மாணவனாக தான் இருக்க முடியும்னோ அவன் நியாயத்துக்காக தான் இந்த கொலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னோ எல் கண்டுபிடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கொலை செய்யப்பட்ட எல்லா குற்றவாளிகளையும் பற்றியும் ஆராயும் போது தான் கீராவுக்கு காவல்துறை மூலமாக தான் இந்த குற்றவாளிகளோட எல்லா தகவலும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஏன்னா கீராவோட கேஸை கையாண்டுகிட்டு இருக்கிற காவல் அதிகாரியான சாய்ச்சிரோ யாகாமி தான் லைட்டோட அப்பா. அவங்க அப்பாவோட லேப்டாப் மற்றும் அவர் மூலமாக தான் போலீஸ்கிட்ட இருக்கிற ஒரு சில தகவல்களெல்லாம் லைட் தெரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் ஷீனிகாமியான ரூக் லைட் கிட்ட ஒரு தகவலை சொல்லுது. உன்னை யாரோ தொடர்ந்து வராங்க, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ரூக் என்ன சொல்லுதுன்னா தனக்கு எல்லா மக்களோட வாழ்நாள் காலத்தை பார்க்குற ஒரு சக்தி இருக்கணும், தன்னோட கண்கள் வழியாக பார்த்தா ஒரு மனுஷனோட வாழ்நாள் காலமும் அவங்க பேரும் அவங்க நெத்திக்கு மேலே தெரியும் அப்படின்னு சொல்லுது. இந்த ஒரு சக்தியை வச்சு லைட் கிட்ட ஒரு வியாபாரம் பேசுது ரூக். எனக்கு உன்னோட வாழ்நாள் காலத்தில் இருக்கிற பாதி காலத்தை பரிசாக கொடுத்துட்டின்னா நான் உனக்கு என்னோட கண்களை கொடுப்பேன் அப்படின்னு. அப்படி ஒரு சக்தி மட்டும் இருந்துச்சுன்னா லைட்டால் தன்னை பிடிக்கணும்னு நினைக்கிற அந்த மர்ம டிடெக்டிவான எல்லை சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும். இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேணான்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா லைட் தன்னோட வாழ்நாள் காலம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் தன்னால் குற்றவாளிகளே இல்லாத இந்த உலகத்தை படைக்க முடியும்னு நினைக்கிறான். டிடெக்டிவான எல் தன்னை எல்லா வலைகளையும் போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட லைட் இப்போது ஒரு சில விளையாட்டுகளை பண்ணி குழப்பம் பண்ண நினைக்கிறான். இதனால் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் நான் கொல்ல முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுறான். இதனால் லைட் ஒரு திட்டம் போட்டு தனக்கு ரியூக் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க அந்த ஒரு மர்ம நபரை கண்டுபிடிக்கிறான். இதுக்காக லைட் தான் ஒரு தோழியோட பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸை ஒரு ட்ரக் டீலர் வந்து கடத்த முயற்சிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறான். பஸ்ஸுக்குள்ளே பதட்டமாக இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் தான் தன்னை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க அந்த மர்ம நபர் மர்ம டிடெக்டிவ் எல் ஆல் அனுப்பப்பட்ட ஒரு ரகசிய உளவாளியான ரே பென்பர் அப்படின்றவர். ரே பென்பரை கொல்லணும்னு நினைக்கிற லைட் அதுக்காக ஒரு வாரம் தாமதிக்கிறான்.
ஒரு வாரம் கழிச்சு ரேப் என்பரை ஒரு ரயில் பயணத்தில் ஃபாலோ பண்ணி அவரை மிரட்டி தன்னோட வேலை செய்கிற சக ஊழியர்களோட பெயர்களெல்லாம் ஒரு நோட்டில் எழுத வைக்கிறான். அந்த தகவல் லைட்டுக்கு கிடைச்ச உடனே ரேப் என்பர் உட்பட இந்த மாதிரி 12 ஊழியர்களை கொல்றான் லைட். இந்த அத்தனை பேருமே கீரா கேஸில் ஈடுபட்டவங்க. இப்படி திடீர்னு அத்தனை பேருமே ஹார்ட் அட்டாக்லேயே மர்மமான முறையில் இறந்ததை பார்த்து கீரா கேஸில் தலையிடறதுக்கு எஃபிஐ ஏஜென்சி யாருமே பயப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ரேப் எம்பரோட காதலியான நவோமி மிசோராங்கிறவங்க ஒரு முன்னாள் எஃபிஐ ஏஜென்ட். ரேப் எம்பர் இறந்ததுக்கு கீரா தான் காரணம்னு புரிஞ்சுக்கிறவங்க கீராவை பழிவாங்கிறதுக்காக ஒரு வழியை தேடுறாங்க.